É a flota envolvente que mexe com a mente. Quem tá presente, as novinhas salientes. Fica loucona e se joga pra gente. Eu falei assim pra ela. Vai com o bumbum tam tam. Vem com o bumbum tam tam tam. Vai mexe o bumbum tam tam. Vem desce o bumbum tam tam tam. Vai mexe o bumbum tam tam. Vem desce o bumbum. Vai com o bumbum. Vem com o bumbum. Com o bumbum. Vai treme o bumbum tam 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 envolvente que mexe com a mente. Quem tá presente, as novinhas salientes. Fica loucona e se joga pra gente. Eu falei assim pra ela. Vai com o bumbum tam tam. Vem com o bumbum tam tam tam. Vai mexe o bumbum tam tam. Vem desce o bumbum tam tam tam. Vai mexe o bumbum tam tam. Vem desce o bumbum. Vai com o bumbum. Vem com o bumbum. Com o bumbum. சொல்லுங்க தம்பி.
ஐயோ அப்பா அவங்க தூங்கலையா? என்னண்ண ஏதோ சொல்ல வந்த போல இருக்கு. ஒன்றும் இல்லை தம்பி. பரவாயில்லண்ண சொல். இல்லை தம்பி, இந்த கருமத்தெல்லாம் விற்கிறதோட விட்டுடலாமே. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறேன்? டேனியல் தம்பி, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லக்கூடாதா? பண்ணேண்ண, இந்த பொருளோட தரம் தெரியல, தொழில தோத்துருவண்ண. அது இல்லை தம்பி, இதெல்லாம் பார்த்தா ஏதோ தரத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி தெரியல, ஏதோ பழக்கத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் பண்ணல, என்ன பண்றது? மனசு பூரா ஒரே காவல் என்ன பண்ணல. எனக்கு என்னன்னே குறைச்ச நோக்கு என்ன தம்பி? அறிவு இல்லையா, அழகு இல்லையா, ஏன் பணம் தான் இல்லையா? என்ன நீங்க செய்யற அந்த தொழில் தான் தப்பே தவிர, ஆனா நீங்க செய்யற தொழில் தப்பா இருந்தாலும் இன்னைக்கு உங்களால எத்தனை குடும்பம் வாழுது? ஏன் என் குடும்பமே உங்களை நம்பிதானே தம்பி இருக்கு. இத்தனை குடும்பத்தை வாழ வச்சேன், எனக்குன்னு ஒரு குடும்பம் கூட இல்லையண்ணே. எவனும் என்னை நம்பி பொண்ணு கூட தரமாட்டானுங்கண்ணே. இவனுக்கே பொண்ணு கிடைக்கலாம், இந்த கையை வச்சுதான் நம்ம வாழ்க்கை ஓட்டணுமாடா. என்ன எடுத்தாலும் பாருங்க, நம்ம கையிலேயே அழைச்சாலும் வாழ்ந்து கட்டுறோம்டா கீரி. கவலைப்படாதீங்க தம்பி, எல்லாம் நல்லதே நடக்கும். நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை படிக்கிறேன். பகவான் போன போன போய் வேலைய பாரு. இல்லாமல் மிதக்கும் கலையினில நீரன நீயும் மீனன நானும் மயக்கத்தின் வலையினிலே ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. ஹலோ, நான் ஏசி காளிதாஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன டேனி, இந்த மாசத்துக்கான மாமூல் எதுவும் வரலையே, போன் பண்ணி கேட்குற அளவுக்கு வச்சுக்கிறீங்க? அதெல்லாம் பார்த்தா அங்கே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க சார். எல்லாம் கரெக்டாக கொடுக்குற ஆளுங்க தான். ஆனால் இந்த மாதத்துக்கு எதுவும் வரலையே. உங்க குருட்டு சொல்லிட்டு நாளைக்கு கொடுக்குற வழியை பாருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன ஒன்று வச்சிருந்தேன் சார், நாளைக்கு கண்டிப்பாக செட்டில் பண்ணிடலாம். யார் டானி ஃபோனில்? ஏசி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன். என்னவா இந்த மாசுக்கான மாமல் கரெக்டாக போய் சேரலையாம? என்னடா நீ சொல்கிற? ஆமா குரு, மாதம் மாதம் யார் மாமல் கொண்டு போய் கொடுக்குறது ஸ்டேஷனில்? நம்ம கீரி தான். டேய் கீரி, கீரி கூப்பிட்றவண்ணா. டேய் கீரி கேவாடா. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏசி ஆஃபீஸில் பணம் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களே, கொடுத்துட்டியா? நீங்கள் எந்த ஏசி கடையில் பணம் கொடுக்க சொல்லண்ணே, போங்கண்ணே. டேய் போலீஸ்ரா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸு, பணம் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களே, கொடுத்தியா? போலீஸ் ஆஃபீஸா? கொடுத்தனா கொடுக்கலையா? ஒருவேளை கொடுத்துருப்பணும். இல்லை 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 இல்லை. வாங்க
சந்திச்சுட்டானே. எத்தனை சரக்குலாம் இறக்குறானே அண்ணே தெரியலண்ணே. ஏ குரு, இரு குரு, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவனே ஒரு லூசுரா, அவன் மேல பேக்க வச்சுக்கிட்டு இருக்க. முன்னாடி சொல்லிருக்க கூடாதான் சொல்றாருலடா குரு. ஃபர்ஸ்ட் பழனி என்ன கூப்பிடு குரு, அப்பதான் எல்லாம் கிளியர் ஆகும். 8 வருஷமா நம்ம கூட இருக்காரு, ஏமாத்துறாரு நினைக்கிறியா குரு? பிரச்சனை அது இல்லை குரு, நமக்கு பணம் போக வேண்டிய இடத்துல கரெக்டாக போச்சா இல்லையான் குரு பிரச்சனை. இவன் நடிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை குரு. பழனியண்ண கூப்பிடியா? பழனியண்ண, பழனியண்ண சொல்லுங்க தம்பி. ஏசி ஆஃபீஸில் பணம் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தேங்க, கரெக்டாக போயிடுச்சா? போயிருச்சு தம்பி. அதான் நான் சொன்னேன்ல போயிருக்கும். நான் பழனி என்ன, உன் வார்த்தையில் ஒரு தடுமாற்றம் தெரியுது. எப்போ இப்படி இருக்க மாட்டேன்ன? ஏதோ தப்பாக இருக்கு. ஒழுங்காக உண்மையை சொல்லுன. தம்பி, என்ன மன்னிச்சிருங்கோ தம்பி, என்ன மன்னிச்சிருங்கோ. நேத்து என் 3வது பொண்ணு திடீர்னு வயசுக்கு வந்துட்டா தம்பி. என் பெரிய பொண்ணுக்கு வேற காலேஜ் ஃபீஸ் கட்டணும் தம்பி, அதனால தான் தம்பி அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன். இது தெரியாம இருந்திருக்கோம். இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் தம்பி நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு தம்பி. நானே அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலான் தான் தம்பி நினைச்சேன். இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தா நீங்கள் அதை கேட்குற நிலைமையில இல்லை தம்பி. என்ன மன்னிச்சிருங்கோ, என்ன மன்னிச்சிருங்கோ. அப்போ இவரோட பொண்ணை குருக்கு பேசுறவனையே தான் பழனா. அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல, அப்படிதானே சொல்லு. என்னடா புலம்புறேன் துரோகம் குடும்ப சூழ்நில மாமனார்த்தான கேட்டா உன கட்டிக்க மாட்டாரா என்ன? இதெல்லாம் சரி வருமாடா? சரியா வரியா? சும்மா கேட்டு பாரியா. உன கேட்க கூச்சமா இருந்தா நான் கேக்குறேன், இரியா. பழனியண்ணா பான, பழனியண்ணா சொல்லு பார்த்தம்.
பழனியண்ணே, இப்படி பிரச்சனை இருக்குன்னு எங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாம்லண்ணே. நம்மளாம் ஒரே ஃபேமிலி மாதிரிண்ணே. போன மறைச்சிட்டேண்ணே. டேய், என்ன நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க? நவுரா நவுறானா? ஏய், பழனியண்ணே உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி. பழனி மாமா உட்காருங்க. மாமாவா? டேய் ஏய், வா அப்படி சொல்றா சொல்றோம். பழனியண்ணே உட்காருண. இவனு இதே தப்பு தான் பண்றான், நீ அதே தப்பு தானே பண்ற. நமக்குள்ள பிரச்சனைனா நம்ம தானே பேசிக்கணும். உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லண்ணே. இப்படி திருட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பாரு, நீ பண்ண தப்பு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு இப்போ கூட பாரு. இவனும் இதே தப்பை தான் பண்ணுறான். ஊரெல்லாம் பொண்ணு தேட இல்லைனா, உன்ட்ட ஒரு பொண்ணு இருக்க அதை கேட்க மறந்துட்டானே. ரொம்ப கவலையாக இருக்குண்ணே. ஏண்ணே பழனியண்ணே, உன் பெரிய பொண்ணு அபிராமிய சாம குரு கட்டி வச்சுறேன். புரியலையே தம்பி. என்னண்ணா புரியலன்ற? உன் பொண்ணை வேற யாரை கட்டி கொடுக்க போற? அதை ஏன் நம்ம குரு கட்டி கொடுக்க கூடாது? கெட்டு போய மாட்டாயா? இல்லை தம்பி, அவ சின்ன பொண்ணு, இப்போதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் கல்யாண வயசு கூட வரலையே தம்பி. என்ன காலேஜ் தானே படிக்கட்டுண்ணே, நல்லா படிக்கட்டும். நம்ம குருவை நல்லா படிக்க வைப்பான், எல்லாத்தாலும் குருவை பார்த்துப்பானே. உனக்கு தெரியாதா இவ்வளோ வருஷமாக குரு நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டானே? அது மாதிரி உன் பொண்ணையும் பார்த்துப்பானே, உன் ஃபேமிலியும் பார்த்துப்பானே, எல்லாம் சரியாக வருண்ணே, கட்டி வச்சிருந்தேன். அது இல்லை தம்பி, நாங்கள்லாம் ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவா, எங்களுக்கு இதெல்லாம் சரி வராதே தம்பி. ஏன் சரி வராது? ஏன் பழனி சரி வராது? சரி வரணும். நான் உன் குளம் பார்த்த உன வேலைக்கு வச்சேன், இல்லை உன் கேஸ்ட் பார்த்தா சம்பளம் கொடுத்தானா? எனக்கு தெரியாது. எனக்கும் உன் பொண்ணு வேணும். டானி சொல்றா. ஐயோ, கிழட்டு பெய்ய வேற இவனை கிளப்பி விட்டு போயிட்டாரயா. இவனுக்கு பொண்ணு கிடைக்கலாம், நம்ம நைட்டெல்லாம் வச்சு செய்வாரே. ஐயோ ரைட்டு லெஃப்ட், ஐயோ ஏதோ ஒரு பக்கத்துல கிளம்பிடா கீரி. ஐயோ கீரி அப்படி பாபு மாதிரி தவறி விட்டுட்டானே. அம்மா எவடா இங்க முட்டு கொடுத்து வச்சிருக்கது? ஐயோ ரைட்ல கிளம்பிடா. என்ன போலைக்க தெரியாதா இருக்க? இங்கே வாண, இங்கே வாண. என்னண்ணே இவ்வளோ வருஷமா இங்கே கூட இருக்க, இப்படி ஆச்சாரெலாம் பார்த்து பிரித்து பார்க்குறீங்கண்ணே? அண்ணா குருவை பற்றி உனக்கு தெரியாதா? அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும், அதை அடைஞ்சே தீருவான். அதுக்காண்டி அவன் என்ன வேணால் பண்ணுவான். என்னாலும் யோசிக்க டைம் எடுத்துக்கண்ணே, நல்லா யோசிச்சு பதில் சொல்லேன். கட்டி வைக்கிற வழியே போறேண்ணே தம்பி. கட்டி வைக்கிற அவ்வளோதான், போனேன்.